இந்த கணக்கை பாருங்கள். இந்த கணக்கு குரூப் ஒன் 2014 2014 குரூப் ஒன்ல கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ பாருங்க, நம்மளால் கணக்கில் ரொம்ப வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஆனால் குரூப் ஒன் கணக்கையுமே நம்மளாலையும் போட முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். இரு எண்களின் ஹெச்சிஎஃப் 12, அதாவது க்வெஸ்சன் பேப்பரில் ஹெச்சிஎஃப்னு கொடுக்கல, மீபேவா அப்படின்னு தமிழில் கொடுத்துருந்தாங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஹெச்சிஎஃப் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இரு எண்களின் ஹெச்சிஎஃப் 12, அந்த இடத்துல பார்த்துட்டு க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்துட்டு மீபேவா மீசிமான்னு இருக்குது, இதை நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது, சரிங்களா? மீபேவா அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப், மீசிமா அப்படிங்கிறது எல்சிஎம், சரிங்களா? அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இரு எண்களின் ஹெச்சிஎஃப் 12, எல்சிஎம் 144, ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் எது, சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 4 தகவலில் 3 தகவலை கொடுத்துட்டு 1 தகவலை கேட்பாங்க அப்படின்னு, அதே போல் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எங்கே கேட்டிருக்காங்க? குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ கேட்கல, குரூப் 1ல கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ சுலபமாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்க. நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏ இன்ட்டு பி, அதாவது ஏங்கிறது ஒரு நம்பர் பிங்கிறது ஒரு நம்பர், ரெண்டையும் பெருக்குனா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், இல்லைங்களா? அப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒரு எண் 36 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இன்ட்டு பி கொடுக்கல, சரிங்களா? பியை பின்னே போட்டுக்கோங்க. எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் 144 கொடுத்தாச்சு, இன்ட்டு ஹெச்சிஎஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 12 போட்டாச்சு, சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், பி இப்படியே வச்சுக்கோங்க, 144 இன்ட்டு 12, சரிங்களா? இந்த இதை அப்படியே வச்சாச்சு. இந்த 36 அந்த பக்கம் போகும்போது வகுத்தலில் போகும், சரிங்களா? இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடியது அந்த பக்கம் போனால் வகுத்தலில் போகும், 36 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மூணையும் சால்வ் பண்ணிங்கன்னா பி கிடச்சிட போகுது, சரிங்களா? 36 12 கிராஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 12 வச்சு 36 அடிக்கலாம், அடித்தா 3, சரிங்களா? இந்த 3 எடுத்துகிட்டு போய் 144 அடிக்கலாமான்னு பாருங்கள். எப்பயுமே 3 ஒரு நம்பருக்கு, 3 நம்பருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த நம்பர் 3 அடிபடுமா அடிபடாதா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த நம்பரை அப்படியே கூட்டிக்கிட்டே வாங்கலேன், 1-ஐயும் 4-ஐயும் கூட்டுங்க, 5, 5-ஐயும் 4-ஐயும் கூட்டுங்க, 9, சரிங்களா? 9ங்கிறது 3 அடிபடுமா? அடிப்படும். அப்போனா 3 வாய்ப்பாட்டால் இது வகுப்படும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டே வந்தோம்னா அது 3ஆகவோ 3 மடங்காகவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 3 வாய்ப்பாட்டால் அடிபடும், சரிங்களா? 3ங்கிற நம்பருக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் இருக்குது, சரிங்களா? அப்போ இது 3 வாய்ப்பாட்டால் அடிபடக்கூடிய எண் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. 3 எடுத்துகிட்டு போய் அடிக்கலாம் பாருங்கள், 5-3 15 வரல, அப்போ 4-3 12 போட்டுக்கலாம். மிச்சம் 2 இருக்குது, 2 எடுத்துகிட்டு போய் 24 ஆகுது, 24 3 வாய்ப்பாட்டால் அடித்தோம்னா 3×8=24, எனவே 48, சரிங்களா? 48 அப்படிங்கிற பதில் B=48 அப்படின்னு கிடைச்சாச்சு, சரிங்களா? இந்த 48ங்கிற ஆன்சர் இருக்கா பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ சி தான் ஆன்சர். வேலை முடிஞ்சதுங்களா? குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப சுலபமாக போடக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன், அதை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த கேள்வி ஏற்கனவே குரூப் 1 2015 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி, இதை தான் இப்போ நீங்கள் சொந்தமாக சால்வ் பண்ண போகிறீங்க. 2 எண்களின் விகிதம் 2:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 விகிதமும் 2:3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது 2 நம்பர்கள். அவ்வெண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்இன், அதாவது மீசிமா மற்றும் மீபேவாவின் பெருக்குத்தொகை 150 எனில் அந்த எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? 2 எண்கள் இருக்குது, அந்த எண்களினுடைய விகிதம் 2:3 இருக்குது, அந்த 2 எண்களுடைய எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் பெருக்குனா 150 வருது அப்படிங்கிறாங்க. அந்த 2 எண்கள் எவை அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அந்த 2 எண்களுடைய கூடுதலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த முதல்ல அந்த 2 எண்களை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி ரெண்டத்தையும் கூட்டினோம்னா அதில் ஒரு பதில் இதில் இருக்கும், இந்த ஆப்ஷனில் இருக்கும். ஏ ஆப்ஷன் 10, பி 5,
சி 25 டி 20 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. நீங்கள் சொந்தமாக உங்கள் நோட்டு புத்தகத்தில் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரியான பதில் வந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வரலைனா வரலை அப்படின்னு சொல்லி கம்பன் உங்களுக்கு ஏன் வரலை, உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியுதா இல்லையா, என்ன எதனால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதற்கான பதிலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.